திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் 1810 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 344 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. இந்த சூழலில் வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினரை அனுப்பி வைக்கும் பணி நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, குறிப்பாக இந்த சில வாக்குச்சாவடிகள் மட்டும் பதட்டமானவை அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன, விவரங்கள்? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 16,54,503 பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதில் ஆண்களை விட பெண்கள் 38,000 பேர் பெண்கள் அதிகமாக வாக்காளர்களாக இருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தர் 151 பேர் இருக்கிறாங்க. இது வாக்குச்சாவடிகளில் வந்து அதற்கான பணி நியமன ஆணை அப்படிங்கிறது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் அதற்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, ராதாபுரம், நாங்குநேரி என 6 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இருக்கிறது. இதில் மொத்தமாக 1810 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் 344 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, அதாவது துப்பாக்கி ஏந்த போலீஸ் 3 அடுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு, அதாவது இங்கே ஜாதிய மோதல்கள் முன்னல் நடந்த காலங்கள் உண்டு. 1996 காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த மோதல் அப்படிங்கிறது நடைபெற்றதன் காரணமாக ஒரு பெரும்பான்மை சமூகத்தினர், அதோடு பக்கத்தில் அருகில மற்ற சமூகத்தினர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மோதல் ஏற்படக்கூடாது என்பதற்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்படுகிறது. அது போன்ற வாக்குச்சாவடிகள், அதோடு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளிடையே மோதல் ஏற்படக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளிடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் ஏற்படக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது அது பதட்டமானவை அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவ்வாறு திருநெல்வேலி தொகுதி முழுமையாக 344 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை அப்படிங்கிறது கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 13 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமானவை அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்பு போலீஸாரும், அதாவது டிஎஸ்பி தலைமையிலான ஒரு அந்த 13 வாக்குச்சாவடிகளில் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு நிலையில் ஈடுபடக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது நாளைக்கு இருக்கிறது. அமைதியாக வாக்குப்பதிவை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இந்த பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நபர்கள் இன்று மாலை 4 மணிக்கு அந்த சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் இருந்து அந்த லாரிகள் மூலமாக வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடிக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் தயார்நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணியும் துவங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.